தமிழகத்தில் நாச வேலைகளில் ஈடுபட திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டு விசாரணை காவலில் இருந்த அன்சருல்லா அமைப்பினர் 16 பேரும் விசாரணை முடிந்த நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகத்தில் பல்வேறு நாச வேலைகளில் ஈடுபட சதி திட்டம் தீட்டிய 14 பேர் மற்றும் அவர்களுக்கு நிதி திரட்டிய 2 பேர் என 16 பேரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். இவர்கள் 16 பேரையும் தமிழக காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். 8 நாட்கள் விசாரணை முடிந்த நிலையில் அவர்கள் அனைவரும் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் 16 பேரையும் புழல் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். 8 நாட்கள் விசாரணையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.